பதிஞ்சு நல்லா எல்லாம் சாப்பாடு வந்து டிஃப்ரெண்டான சாப்பாடு கோழிக்காக ஆப்பிரிக்கான ஒரு சாப்பாடு கூட்டுன்னு சொல்கிறது. இது வந்து கச்சா சோஸை வச்சு செய்கிறது, எப்படி சோஸ் கச்சா அந்த பட்டரை வச்சு செய்கிறது, கச்சா சூஸ் பட்டரை வச்சு செய்கிறது. அதுக்கு தேவையான பொருட்கள் கோழி எடுத்துருக்குறேன், வெங்காயம், இந்த இஞ்சி புளி பேஸ்ட் எடுத்துருக்குறேன், இந்த பப்ரிக்கா பேஸ்ட் எடுத்துருக்குறேன், பப்ரிக்கா பவுடரும் எடுத்துருக்குறேன். இதில் வந்து முக்கியமாக வந்து கச்சாண்ட பேஸ்ட்டு வேணும். இந்த பப்ரிக்கா தான் கொஞ்சம் உடைப்பாக இருக்கும் எடுத்துக்கலாம். இந்த பப்ரிக்காக்கள் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது வந்து நீங்கள் நான் வந்து எந்த மெத்தடுக்கு மாற்றி தான் இதை செய்ய போகிறேன். இப்போ வாங்க முதல் நீங்கள் செய்கிறத பார்ப்போம். கழுவி தோல் இடித்து வச்சுக்கிறேன். இது நார்மலாக இது தோலோட போட்டு தான் நாங்கள் செய்யணும். நான் தோல் எடுத்துருக்குறேன். இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு சொத்தை வர்றதுக்காக இந்த கோழிக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போடுறேன்னா கொஞ்சம் உப்பு சுகர் இருக்கணும். சுகரத்துலேருந்து பிறகு பார்த்து போடலாம். நல்லா இது கொஞ்சம் அடுப்பை குறைச்சி விட்டுட்டு கொஞ்சம் பொடிகிற அளவுக்கு இது வந்து கோழியை நல்லா லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா அவிஞ்சு வரும். தக்காளியில் தோலை உரிக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணியை விட்டுட்டு இந்த தோலை உரிப்போம். தோலை உரிக்க ஈஸியாக வேறு சுடு தண்ணிக்க போட்டால் டக்குனு உரிக்கலாம், ஈஸியாக உரிக்கணும். இந்த தோல் இருக்க தக்காளியை தக்க வெட்டி போடணும். எல்லாத்தையும் இப்போ சோஸ் அடிக்கும். வெங்காயம் கொஞ்சமாக கட்டாத்தூள் போடுறேன். என்ன கொஞ்சம் உரைப்புக்காக வேண்டி இந்த கட்டாத்தூள் போடுறேன். இந்த விரும்பினா போடுங்க. தண்ணி இருக்கும், ஒரு சொட்டு தண்ணி விட்டுட்டு அடிப்போம். நல்லா அவிய விடுங்க. தண்ணி வத்து மட்டும் இந்த வடிவாக அவிஞ்சு வரட்டும். தக்காளி பேஸ்ட் இதுக்கு இந்த பப்ரிக்கா பேஸ்ட்டும் தக்காளி பேஸ்ட்டும் போடுறேன். கொஞ்சமாக பப்ரிக்கா பவுடரும் கொஞ்சம் போடுறேன் கலருக்கு. நல்லா லோவில் விட்டுட்டு தான் நான் சமைக்கிறேன். நல்லா கொஞ்சம் அடி பிடிக்காமல் நல்லா அவிஞ்சு வரும். ஒரு 3 நிமிஷத்தால் திரும்பி பாருங்கள் எப்படி வந்துருக்கு. இப்போ அப்படி நல்லா அவிஞ்சு நல்லா எல்லாம் வரும்.
பாருங்க நல்லா எல்லாம் அவிஞ்சி நல்ல வடிவா வந்திருக்கு. இப்போ நாங்க அடிச்சு வச்ச இந்த சோஸ், இந்த சோஸ் வந்து நீங்க பாருங்க கட்டியா இருந்தா கொஞ்சம் வடிச்சு விடுங்க. இப்ப நான் பார்த்தனா எல்லாம் வடிவா அடிச்சிருக்கிற வழியா நான் அப்படியே விடுறேன். எல்லாரும் நீங்க வடியில வடிச்சு விட்டீங்கன்னா அந்த கட்டி கட்டியா இருக்கிறதெல்லாம் வடிஞ்சு வந்துடும். பாருங்க இவ்வளவு போட்டுருக்க வாங்க. இந்த கொஞ்சம் தண்ணியும் கழுவிட்டு விடுறேன். கொஞ்சம் தண்ணி வேண்டாம். இந்த சோஸும் இதில் எல்லாம் பச்சி அடிச்சிருக்கிற வழியா நாங்கள் இதுவும் கொஞ்சம் அவிஞ்சு வரணும். இதுவும் அவிஞ்சு வரணும் பண்ணுறதுக்காக வேண்டி இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறேன். இதுக்கு இந்த கிரைண்டரை கழுவியே இந்த தண்ணியை விடுங்க. இதுவும் கொஞ்சம் சோஸ் எல்லாம் அவிஞ்சு வரணும். அதுக்காக இந்த தண்ணியை விடுங்க. ஆக தண்ணி விடாமல் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் பார்க்க. இன்னும் இவ்வளோ இதாக இருக்குது. இப்போ பாருங்க இந்த ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோம். அந்த பேஸ்ட்டு ஒரு 3 கரண்டி கொடுங்க. இதுதான் அதில் உண்மை நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். கட்டாயம் இந்த கச்சா அந்த பேஸ்ட் கொஞ்சம் போடணும். நல்ல டேஸ்ட்டுக்கு இதுதான் முக்கியம். இந்த அடிக்கேக்கையும் போட்டு அடிக்கலாம். நான் இப்போ போட்டேன். நான் நல்லா டேஸ்டாக இருக்கிற வழியாக இப்போ இந்த டைமுக்கும் உப்பு பார்த்துட்டு உப்பு போடுங்க. உப்பு போடுங்க. இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க வரும். பொடி கானமும் போடுங்க ஒரு வாசத்துக்கு. நல்லா லோ ஃப்ளேமில் விட்டு நீங்க இதில் தான் இந்த கறியில் டேஸ்ட் வரும். ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்படி நல்லா லோ ஃப்ளேமில் விட்டு இப்படி செய்யும். விரும்பினா போடுங்க. எனக்கு டேஸ்ட்டுக்கு சும்மா போட்டு விடலாம். நான் வந்து இதில் 1.5 லிட்டர் தண்ணி கிட்ட விட்டுருக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கூட விட்டாலும் பரவாயில்ல. அது நல்லா கிண்டத்தானே போகிறோம். பிரச்சனை இல்லை. கட்டப்புள் மா இது. இதில் ஒரு 2 கரண்டி கரைச்சி வைக்க போகிறேன். ரெண்டேக்க தேவை 2 கரண்டி ஸ்டாக்க கரைச்சி வைப்போம். தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி வைப்போம். அங்கிருந்த மா ஒன்று பைசா ஸ்டாக்கான்னு சொல்கிறது. இங்கே பிளங்கில் செய்கிறேன் ஒரு மா. இப்போ இங்கே வந்து இப்படி எழுதி இருக்கு. இதான் போட்டு கிண்டிட்டு முதல் நல்லா தண்ணியெல்லாம் வத்து இங்கே நல்லா கொதிக்க ஒன்றும் இல்லை. ஒரு அளவு சூடாக வரட்டும்.
Kalian tenang, mantep deh.